வாழ்க வளமுடன். பார்த்து கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள். தமிழ்நாடு கோவை முத்துப்பவுன் இயற்கை உணவு பயிற்சி நிலையம் சார்பிலே வாழ்த்துக்கள். பிறந்தது முதல் இன்று வரை நாம் சாப்பிட்டு கொண்டே இருக்கிறோம். இதுவரை உண்ட உணவே உடலாக இருக்கிறது, அதோடு நம்முடைய குணமாகவும் இருக்கிறது. ஃபுட் இஸ் த பேஸ் ஃபார் அவர் பாடி அண்ட் கேரக்டர். நம் முன்னோர்கள் உணவால் பெறும் பண்புகளை வைத்து உணவை மூன்று வகையாக பிரித்தார்கள். அவை சாத்வீகம் காம்னஸ், தாமசம் லேசினஸ், ராட்சசம் ஆங்கிரி ஃபீலிங். இன்று மிக அற்புதமான உணவை நாம் தயாரிக்க இருக்கின்றோம். இந்த உணவை தயாரிப்பதற்கு நெருப்பில்லை, எண்ணெய் இல்லை, எனவே ரசாயன மாற்றங்கள் இல்லை, கொழுப்புகள் இல்லை. இப்பொழுது தயாரிக்க இருப்பவர் அருள்நிதி ஜேசிரட், முத்துலட்சுமி பன்னீர்செல்வம் அவர்கள். இவர்கள் கடந்த 25 ஆண்டுகளாக பல்வேறு பகுதிகளிலே தமிழ்நாட்டிலும் பல வெளிநாடுகளிலும் இயற்கை உணவு தயாரிப்பு பயிற்சிகளை நடத்தி வந்து கொண்டிருக்கிறார். அவரோடு இணைந்து அவரது கணவராகிய நானும் பன்னீர்செல்வமும் இணைந்து இதனை செய்து வந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நாம் செய்ய இருக்கின்ற உணவின் பெயர் கிரீன் டிலைட் புலாவ். இதற்கு தேவையான பொருட்கள்: கெட்டி அவல் 100 கிராம், முளைத்த பாசிப்பயிறு 50 கிராம், தேங்காய்பால் ஒரு 50 மில்லி, கறிவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி சாறு 40 மில்லி, மிளகுத்தூள், சீரகத்தூள், உப்பு, பேரீச்சை, முந்திரி, திராட்சை, சிறு சிறு துண்டுகளாக இருக்கிய கேரட், முட்டைக்கோசு, பீன்ஸ், இஞ்சி பூண்டு பேஸ்ட். அவளை நன்றாக கழுவிக்கொண்டு இப்பொழுது அந்த அவளுக்குள் தேங்காய்பாலையும் கொத்தமல்லி, புதினா, கறிவேப்பிலை சாறையும் ஊற்றி கலக்குகிறோம். இப்பொழுது அவளுக்குள் ஊற்றிய தேங்காய்பால் மற்றும் கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா சாறில் அவள் நன்றாக ஊறிவிட்டது. இப்பொழுது ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு கலக்குகிறார்கள். இப்பொழுது முளைத்த பாசிப்பயிறு 50 கிராம் உள்ளே போடுகிறார்கள், போட்டு கலக்குகிறார்கள். இப்பொழுது சிறு சிறு துண்டுகளாக நறுக்கிய கேரட், முட்டைக்கோசு, பீன்ஸ் ஆகியவற்றை அந்த கலவைக்குள்ளே போட்டு கலக்குகிறார்கள். இப்போது பேரீச்சை, முந்திரி, திராட்சை ஆகிய மூன்றையும் உள்ளே கொட்டி கலக்குகிறார்கள். இப்போது இந்த கலவைக்குள் சீரகத்தூள் தேவையான அளவு போட்டுக்கொள்கிறார்கள். அதனை தொடர்ந்து மிளகுத்தூள் தேவையான அளவு போடுகிறார்கள். அதனை தொடர்ந்து உப்பு உப்பு கொஞ்சமாக போட்டுக்கிட்டு மறுபடியும் தேவைன்னா போட்டுக்கலாம். இப்போ அதையெல்லாம் நல்லா கலக்கணும், கலக்கிறாங்க. இப்போது கிரீன் டிலைட் புலவ் ரெடி. மீண்டும் ஒரு முறை தயாரிப்பை சொல்கிறோம். உணவு தயாரிப்பதற்கு 16 மணி நேரத்திற்கு முன் 25 கிராம் பாசிப்பயிரை ஊற வைக்க வேண்டும். 8 மணி நேரம் ஆனவுடன் அதனை வடிகட்டி முளை கட்ட வேண்டும், அதாவது ஹாட் பாக்ஸில் போட்டு மூடி வைத்து விடலாம். 8 மணி நேரத்துக்கு பின் அது முளைப்பு விட்டுவிடும். உணவு தயாரிப்பதற்கு அரை மணி நேரத்துக்கு முன் ஒரு 100 கிராம் கெட்டி அவளை எடுத்து நன்றாக கழுவி வைத்து கொள்ள வேண்டும். தேங்காய்பால் ஒரு 50 மில்லி எடுத்து அதிலே ஊற்றி வைக்க வேண்டும். மல்லி, கறிவேப்பிலை, புதினா நீர் விட்டு அரைத்து ஒரு 50 மில்லி எடுத்து வடிகட்டி அதிலே ஊற்றிவிட வேண்டும். தேங்காய்பால் மற்றும் இந்த மல்லி, கறிவேப்பிலை, புதினா சாறிலே அவள் நன்றாக ஊறிக்கொண்டிருக்கும். அதிலே நாம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு கலக்க வேண்டும். அதற்கு பின்னாலே முளைத்த பாசிப்பயிரை போட்டு கலக்கி
நன்றாக சிறிய சிறு துண்டுகளாக நறுக்கிய முந்திரி, திராட்சை, பேரீச்சை மற்றும் கேரட்டு, பீன்ஸு, முட்டைக்கோஸ் ஆகியவற்றை போட்டு கலக்கணும். காரத்துக்கு மிளகுத்தூள், ஜீரகத்தூள் போட்டு கலக்கினோம். சுவைக்காக சிறிது உப்பு சேர்த்து கொண்டோம். இப்பொழுது கிரீன் டிலைட் புலாவ் ரெடி. இப்பொழுது கப்பிலே போடுகிறார்கள் பாருங்கள். நன்றாக அருமையான உணவு, செலவில்லாத உணவு. டேக் 100 கிராம் திக் பீட்டன் ரைஸ் வாஷ் ஃபில்டர் அண்ட் போர் கோகோனட் மில்க் 50 மில்லி இன் இட். ஆல்சோ டேக் 30 or 50 ml ஆஃப் கரி லீவ்ஸ், கொரியாண்டர் அண்ட் புதினா லீவ்ஸ் பை கிரைண்டிங் இன் ஏ மிக்ஸி அண்ட் ஃபோர் இட் க்ளோஸ்டு ஃபார் 15 மினிட்ஸ். ஹேட் ஸ்மால் பீசஸ் ஆஃப் கேரட், பீன்ஸ், கேபேஜ், கேஷ்யூ, ரைசின், டேட்ஸ் ஆல் எலாங் வித் ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் பேஸ்ட் 1 ஸ்பூன். ஆல்சோ ஏட் பெப்பர் பவுடர், குமின் பவுடர் அண்ட் சால்ட், மிக்ஸ் ஆல் ஆஃப் தெம். நவு கிரீன் டிலைட் புலவ் இஸ் ரெடி. வி ஈட் பை புட்டிங் இன் மவுத், க்ளோஸ் தி லிப்ஸ், கிரைண்ட் ஃபார் 20 to 30 times அண்ட் ஸ்வாலோ இட் வித் சலைவா. தென் இட் வில் கிவ் மச் பெனிஃபிட்ஸ் டு அஸ். வட் ஆர் ஆல் தி பெனிஃபிட்ஸ்? வாதம், பித்தம், தோல் பிரச்சனைகள் குணமாகிறது, பசியை தூண்டுகிறது. இந்த உணவிலே கால்சியம், இரும்பு, வைட்டமின் ஏபிசி ஆகியன உள்ளன. வாதம் பித்தம் வில் க்யூர். இட் ஆல்சோ க்யூர்ஸ் ஸ்கின் ப்ராப்ளம்ஸ். வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வி ப்ரிப்பேர் திஸ் ஃபுட் அண்ட் இப்பொழுது அந்த உணவை சாப்பிடுகிறார்கள். வாயிலே போட்டு உதடுகளை மூடி நன்றாக மென்று சாப்பிடும். வாழ்த்த வளமுடன். இன்றைக்கு நாம் கிரீன் டிலைட் புலவு தயாரித்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். அருமையான அற்புதமான உணவு. இது போன்ற உணவுகள் ஏராளமாக உள்ளன. இந்த புத்தகம் நானும் என்னுடைய துணைவியாரும் இணைந்து எழுதியது. ஆரோக்கியம் அளிக்கும் இயற்கை உணவுகள் தயாரிப்பு பதிவேடு என்று இதில் 100 இனங்கள் தயாரிப்பதற்கான விவரங்கள் உள்ளது. வாழ்க வளமுடன். இந்த போன்ற உணவுகள் தயாரிப்பதற்கு நீங்கள் அதிகமாக பொருட்செலவு செய்ய வேண்டியதில்லை. கேஸ் கிடையாது, நேரம் குறைவு, மலச்சிக்கல் கிடையாது, சுலபமாக ஜீரணமாகிவிடும். எனவே இது போன்ற உணவுகளை நாம் வீட்டிலே தயாரித்து குழந்தைகளுக்கும் கொடுத்து நாமும் சாப்பிடுகின்ற போது நம்முடைய ஆரோக்கியம் மேம்படும். இது போன்ற இயற்கை உணவு தயாரிப்பு பயிற்சிகளுக்கு மேலும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். முத்து பவுன் இயற்கை உணவு தயாரிப்பு பயிற்சி நிலையம், கோவை, தமிழ்நாடு. வாழ்க வளமுடன்.